ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்சி வீடியோஸ். இன்றைக்கி ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷனில் கரீபியன் ப்ரீமியர் லீக் கூட 17வது போட்டி பார்படோஸ் மற்றும் ட்ரினிபாகோ நைட் ரைடர்ஸ் மோத போகிறாங்க. இந்த போட்டிக்கான நேரம் இரவு 7:30. உங்களுக்கான அணிகளை நீங்கள் 7 மணிலேருந்து தேர்வு செய்யலாம். சிபிஎல் பார்த்தீங்க அப்படின்னா பாதி ஸ்டேஜை கடந்து போயிருக்கு. ரொம்ப சூப்பராக டோர்னமெண்ட் பாய்ஸாக இருக்குது. ஒன்று ரெண்டு டீம் நல்லா டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, சில டீம் சுத்தமாக பெர்ஃபார்மன்ஸே இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு 10 போட்டிகள் தான் இருக்குது, அதுக்கப்புறம் பிளே ஆஃப் ஸ்டேஜஸ்க்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு அணிகளில் இருந்து யார் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா, யாரை ஸ்மால் லீக்கில் செலக்ட் பண்ணலாம், யாரை கிராண்ட் லீக்கில் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த போட்டி குயின்ஸ் பார்க் ஓவல் போர்ட் ஆஃப் ஸ்பெயின் நடக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். குயின்ஸ் பார்க் ஓவலை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 6 போட்டிகள் நடந்திருக்கு. ஸ்கோர்ஸ் பெரிய லெவலில் போகவே இல்லை. ஒரே ஒரு போட்டியில் மட்டும்தான் 150 ரன்னு ஸ்கோர் போயிருக்கு. அதை தாண்டி வேறு எந்த ஸ்கோருமே போகலை. அதுவும் முதல் போட்டி பார்படோஸ் தான் விளையாண்டாங்க அந்த போட்டியில். ஆனால் அந்த போட்டியில் அவங்க தோத்துட்டாங்க. 151 ரன்னு ரொம்ப சூப்பராக சேஸ் பண்ணிட்டாங்க செயின்ட் கிட்ஸ் அணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 108, அதுவும் ஈஸியாக சேஸ் செய்யப்பட்டது. அப்புறம் ஷெயின் லூசியா 111, ஆனால் அந்த போட்டி 8 ஓவராக குறைக்கப்பட்டது. ஸோ 8 ஓவர்லேயும் 75 ரன் அடித்து சேஸ் பண்ணிட்டாங்க. அதை பண்ணது யாருன்னா நைட் ரைடர்ஸ். அதுக்கப்புறமா பார்படோஸ் அணி ஒரு போட்டியில் மோதினாங்க. 148 ரன் அடித்தாங்க. அதை ரொம்ப சூப்பராக ஜமைக்கா அணியை டிஃபெண்ட் பண்ணாங்க. 36 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறமா 110, அதை ரொம்ப சிம்பிளாக சேஸ் பண்ணாங்க. அதை 112 அதை நைட் ரைடர்ஸ் அணி சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்கோர்ஸ் ரொம்ப போகலை, நிறைய விக்கெட்ஸ் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு போட்டிகளில் பார்த்தீங்கனாலுமே கண்டிப்பாக 10 விக்கெட்டுக்கு மேலே போயிருக்கு ரெண்டு அணிகளையும் சேர்த்து. ஸோ பவுலர்ஸ் நல்லா டாமினேட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலாக ரஷீத் கான், லமிச்சானே, மிச்சில் சாந்தனர் இவங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. விக்கெட்ஸ் நிறைய எடுத்துகிட்ருக்காங்க. எஸ்பெஷலாக முகமது நபி இவரெல்லாம் அன்றைக்கி ஒரு போட்டியில் 5 விக்கெட் ஹால்லாம் வேறு எடுத்தார். அதுவும் முதல் 2 ஓவர்லேயே 4 விக்கெட்லாம் எடுத்துட்டார். ஸோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஸ்பின்னர்ஸ் உங்கள் அணியில் கண்டிப்பாக இருக்கணும். தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸையும் எனேபிள் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட் அப்டேஷன், பிளேயர்ஸ் சேஞ்ச், இந்த வீடியோவில் காட்டுறதுல ஏதாவது சேஞ்ச் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் டெலிகிராம் சேனலில் தான் லாஸ்ட் மினிட் அப்டேட் கொடுப்பேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணுங்கள். எம்எஸ்சி வீடியோஸ்னு சர்ச் பண்ணாலே நம்ம டீமோட லோகோ இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோ வராத மற்ற போட்டிகளுக்கான டீம்ஸும் நான் அதில் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் நைட் ரைடர்ஸ் அணி அட்டகாசமான ஃபார்மில் இருக்காங்க. 5 போட்டிகளில் 5 வெற்றி சாதாரண விஷயமே கிடையாது. ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்படோஸ் அணியை பொறுத்த வரைக்கும் 5 போட்டியில் 2 வெற்றி 3 தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க சுமாராக தான் பண்ணுறாங்க. ஷெயின் லூசியா தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த 4 அணிகளுமே ஒரே மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க. 2 வெற்றி தான் அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நைட் ரைடர்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் தோல்வியே அடையாமல் கண்டிப்பாக முதல் 2 இடத்த பிடிக்கணும். அப்போ தான் குவாலிஃபையருக்கான தகுதி பெற முடியும். ரூட்டர் அப்படின்னு ஒரு ஆப்பை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ரூட்டர் அப்படிங்கிறது பிக்கஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபேன் கம்யூனிட்டி ஆப். ஒரு ஃபேஸ்புக் மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் கமெண்டேட்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஸ்போர்ட்ஸ் பற்றி உங்களோட ஆர்வம் அதிகமாக இருக்குது, நீங்கள் யாருக்காவது அதை கன்வே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான பெஸ்ட் ஆப் ரூட்டர். ரூட்டர் ஆப்பில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜஸ், வீடியோஸ் லைவில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதாவது ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் லைவ் கமெண்ட்ரி கொடுக்கலாம், உங்கள் ஃபேன்ஸ் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ஃபேண்டசி ஆப் கிடையாது. ஆனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ண முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா சில காயின்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணாலோ இல்லை நீங்கள் சில கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாலோ காயின்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த காயின்ஸை நீங்கள் பேடிஎம் ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ஆப். இந்த ஆப்க்கான டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அனாலிசிஸை பார்த்துட்டு வந்துடலாம். நைட் ரைடர்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 போட்டிகளில் மோதிருக்கிறாங்க. லிண்டன் சிம்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 17-0, 21-0, 19 சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் இருந்தாலும் அவர் என்றைக்கினாலும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவர் ஏதாவது ஒரு போட்டியில் எடுக்கணும். சுனில் நாராயண் கடைசி 2 போட்டியாக விளையாடலை. முதல் 2 போட்டி 50 அடித்தார், அதுக்கப்புறமா ஒரு 8 ரன், அதுக்கப்புறமா சுத்தமாக விளையாடலை. மேபி அவர் விளையாண்டார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக நீங்கள் அணிக்குள்ள இருக்கணும். ஸோ நான் விளையாட மாட்டாருன்னு கன்சிடர் பண்ணி அவரை நான் எடுக்காமல் இருக்கேன். காலில் முன்றவை பொறுத்த வரைக்கும் 17-49-50 17 போன போட்டியில் 0 ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆகிட்டார். ஸோ அதனால் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்த்துக்கோங்க. டேரன் ப்ராவோவை பொறுத்த வரைக்கும் 30-14-54-23-26 ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ். ஓரளவு லீடிங் ரன் ஸ்கோரராகவும் இருக்கார், அவரை நீங்கள் பிக் பண்ணலாம். கைரன் போலாட் 10-5-41-4-3 அப்படின்னு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் இருந்தாலும் ஒரு போட்டியில் மட்டும் அவர் 17 பாலில் 41 ரன் அடித்தார். ஸோ அவர் ஒரு டாப் பெர்ஃபார்மர்.
எப்போ அப்படின்னா கிராண்ட் லீக்கில் நீங்கள் அவர் செலக்ட் பண்ணலாம். போன போட்டியில் சேஃப் ரேட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, 39 ரன் அடித்தார் 30 பாலில். ஸோ அவரும் ஒரு கிராண்ட் லீக்கில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய பிளேயர் தான். தென் டெவின் பிராவோ ஓரளவு டீசெண்டாக பண்ணிகிட்டு இருக்காரு, விக்கெட்ஸ் பிக் பண்ணிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து ரெண்டு போட்டிகளாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. தென் சிக்கந்தர் ராசா போன போட்டியில் விளாண்டார், 4 ஓவரில் 30 ரன் 1 விக்கெட். தென் சீல்ஸ் அப்படிங்கிற பிளேயர் இப்போ கடைசி 2 போட்டியாக விளையாடலாம். அலிகான் கன்சிஸ்டண்ட்டாக விளையாடிட்டு இருக்காரு, விக்கெட்ஸ் ஒரு 5 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. ஃபாவத் ஆகும்போதும் அதே மாதிரி தான், 3 விக்கெட் தான் பிக் பண்ணியிருக்காரு. போன போட்டியில் பெரி 3 விக்கெட் பிக் பண்ணார், மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார். ஸோ அவர் பாசிபிளான பிக் பண்ணலாம். தென் இந்தியாவை சேர்ந்த வயசான பிரவீன் தாம்பே ஒரு போட்டி விளாண்டார், ஒரு போட்டியில் 15 ரன் கொடுத்துட்டாரு, அதுக்கு அடுத்த போட்டியில் விளாடலை. தென் ஓப்பனர் புதுசாக ஒரு ஓப்பனரை இறக்கியிருக்கிறாங்க, வெப்ஸ்டர் அப்படின்னு ஒருத்தரை. அவர் போன போட்டியில் 27 ரன் அடித்தார், 32 பால் அடிச்சிட்டாரு. ஸோ மேபி அவரை வேணாம், நீங்கள் பாசிபிள்னால் எடுக்கலாம். பார்படோஸ் அணியை பொறுத்த வரைக்கும் சார்லஸ் 4, 35, 52, 24, 3 அப்படின்னு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 2 போட்டி பரவாயில்லாமல் பண்ணியிருக்காரு, நல்ல பிளேயர் தான். ஷாய் ஹோப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக் ரேட் அந்தளவுக்கு இல்லை, ஒரே ஒரு 30+ ஸ்கோர் தான் இருக்குது, மற்றபடிலாம் சுமாராக பண்ணிகிட்டு இருக்காரு. காரி ஆண்டர்சன் சுத்தமான ஃபார்ம்லேயே இல்லை, 0, 2, 2, 31, 1. மேபி அவரை நீங்கள் டீம் அவுட்டு கூட வெளியே தூக்கிடலாம். மேயர்ஸ் போன போட்டியில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ், 85 ரன் அடித்தார், 3, 4, 8, 6, சூப்பரான ஒரு ஃபார்ம், கன்சிஸ்டண்ட்டாக ஓரளவு ஃபார்முக்கு வந்துட்டார்னு சொல்லலாம். ஜெசன் ஹோல்டர் நல்ல டீசெண்டாக பண்ணிகிட்ருக்காரு, போன போட்டிகளில் விக்கெட்ஸ் வேறு எடுத்துட்டார், அது போக 15 ரன், அதுக்கு முந்தின போட்டியில் 1 விக்கெட், கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஆப்ஷன். கார்ட்டர் கடைசி போட்டியில் 1 ரன் தான். ரைஃபர் ஓரளவு டீசெண்டாக பண்ணிகிட்ருக்காரு, விக்கெட்ஸ் எடுக்கிறாரு, நீங்கள் பார்த்தாலே தெரியும் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுத்திருக்காரு. மிச்சில் சாந்தனா நல்லா பண்ணிகிட்ருக்காருங்க, போன போட்டியில் 20 ரன் + 2 விக்கெட், அதுக்கு முந்தின போட்டிலையும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு போட்டியில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட்லாம் கூட வாங்கினாரு. ஆஷில் நர்ஸ் பவுலிங் அந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைக்கிறதில்ல, 2 ஓவர் 3 ஓவர் தான் போட்டுட்ருக்காரு. ரஷித் கான் சொல்லவே தேவையில்லை, சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் எஸ்பெஷலாக அவர் போன டைம்லாம் அவரை கிட்டத்தட்ட ஒரு 3rd டவுன்லேயே இறக்கி விட்டாங்க, காரி ஆண்டர்சனுக்கு முன்னாடி இறக்கி விட்டாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் அவுட் ஆகிட்டார். ஹேடன் வால்ஸ் போன சிபிஎலோட ஸ்டார், ஆனால் இந்த டைம் ஒரு பெர்ஃபார்மன்ஸே இல்லாமல் சுமாராக பண்ணிகிட்ருக்காரு. நியாம் யங் அப்படிங்கிற ஒருத்தர் போன டைம் விளாண்டார். இப்போ நம்ம டீம் செலெக்ஷனுக்குள்ளே போகலாம். டீம் செலெக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் சார்லஸ் தான் அதிகமான ரன்ஸ். ஸோ நீங்கள் ஸ்மால் லீக்கில் அவரை செலக்ட் பண்ணலாம். கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஹோப் அண்ட் சேஃப் ரெட் ரெண்டு பேருமே என்னால் பிக் பண்ண முடியும்னு நான் சொல்வேன். மேபி ஹோப்புக்கு பதிலாக நீங்கள் சார்லஸை கூட பிக் பண்ணிக்கலாம். தென் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் டாப் 3 பார்த்தீங்கன்னா காலின் மன்றோ, சிம்மன்ஸ் அண்ட் டேரன் பிராவோ. ஸோ அவங்கள பிக் பண்ணிக்கலாம். மேபி காலின் மன்றோ ஒரு அன்பிரடிக்டபுள்னு சொல்லலாம், அடித்தா உண்டு இல்லாட்டா இல்லாமல் போயிடும். ஸோ அவரை நான் எடுக்கலை. வெப்ஸ்டரை மேபி நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா புது பிளேயர், மொத்தமே 15% தான் எடுத்துருக்குறாங்க, ஓப்பனிங் வேறு இறங்குறாரு, மேபி அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் அப்படி எடுத்துருக்கிறேன். தென் சுனில் நரேன் நான் விளாட மாட்டாருன்னு இமேஜின் பண்ணியிருக்கேன், சப்போஸ் அவர் விளாண்டாருனா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். ஜெசன் ஹோல்டர் 2 அணிலையுமே இருக்காரு, மயர்ஸ் இந்த அணியில் நான் பிக் பண்ணியிருக்கிறேன், டெவன் பிராவோ. தென் கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் போலாடு நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன், பிகாஸ் ஒருவேளை ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சினா நிறைய சான்ஸ் இருக்குது. தென் மிச்சில் சாந்தனர், சிக்கந்தர் ராசா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. தென் ரஷீத் கான் பெரி நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க, அலிகான் நான் பிக் பண்ணியிருக்கிறேன் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். அதுபோக ஆஷில் நர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. ஹேடன் வால்ஸாக நான் ஸ்டில் ஒரு கிராண்ட் லீக்கர் பிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது போக வேறு யாருமே பெரிய பிளேயர்ஸ் யாருமே பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, 1 விக்கெட் அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம 2 அணிகளை பார்க்கலாம். ஸோ நம்மளோட முதல் அணி சார்லஸ், சிம்மன்ஸ், டேரன் பிராவோ, காலின் மன்றோ, ஹோல்டர், மிச்சல் சாந்தனர், மயர்ஸ், டெவன் பிராவோ, ரஷித் கான், பெரி அண்ட் அலிகான் எல்லாருமே டாப் பிளேயர்ஸ் தான். கேப்டனாக ஹோல்டர், வைஸ் கேப்டனாக மயர்ஸ். மயர்ஸ் கரண்ட் ஃபார்ம் தான், ஒரு போட்டி தான் விளையாடிருக்காரு, பட் இருந்தாலும் அவரை பாசிபிள்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இது போக நீங்கள் வேறு வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா காலின் மன்றோ ட்ரை பண்ணலாம், இல்லை சார்லஸை ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் டீம், இதை தாண்டி வெளியே போட மாட்டாங்க. ஸோ மேபி நீங்கள் கேப்டனாக வைஸ் கேப்டன் சேஞ்ச் பண்ணுறது தான் நீங்கள் வெற்றி பெறுறது இருக்குது. ஸோ அதை கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். தென் கிராண்ட் லீக் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஹோப் அண்ட் சைஃப்ரட் ரெண்டு சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். தென் இதில் சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா வெப்ஸ்டர் உள்ளே வந்திருக்கிறாரு, தென் ஜெசன் ஹோல்டர், மிச்சல் சாந்தனர், கைரன் போலார்ட். ஸோ 4வது சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறமா ஹேடன் வால்ஸ், கிட்டத்தட்ட 5 சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இந்த சேஞ்சஸ் நீங்கள் கூட்டலாம் இல்லை குறைக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெற்றி பெறுறது அமையும். ஏன்னா டாப் பிளேயர்ஸ் ஒருவேளை பெர்ஃபார்ம் பண்ணாமல் போனால், இப்போ சப்போஸ் பார்த்தீங்க அப்படின்னா காலின் மன்றோவை நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க. ஸோ காலின் மன்றோவை பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா உங்களுக்கான இந்த அணி டாப் ஸ்கோரில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்கள், நம்ம சொன்ன ஸ்டாட்ஸையும் யூஸ் பண்ணுங்கள், நல்லா டீமை செலக்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.